பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பக்தனாகிய பவுல் வேதத்தில் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3:5-8. நான் 8 விருத்தசேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புபடுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Philippians 3:5-8. Circumcised the eighth day of the stock of Israel, of the tribe of Benjamin, a Hebrew of the Hebrews, concerning the law a Pharisee, concerning zeal persecuting the church, concerning the righteousness which is in the law blameless. But what things were gained to me, these I have counted loss for Christ. Yet indeed I also count all things loss for the excellence of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things, and count them as rubbish that I may gain Christ. பாருங்கள், பக்தனாகிய பவுல் சொல்கிறார், அவருடைய முந்தின வாழ்க்கை ஒரு மத வைராக்கியம் உள்ளவர் வாழ்க்கையா இருந்தது. அதை குறித்து அவர் சொல்கிறார், என் மத வைராக்கியத்தின்படி, என் மத காரியங்களின்படி சகலவற்றையும் ஒழுங்காக செய்தவன், அது நிமித்தம் என்னால் பெருமை பாராட்ட எல்லா காரியங்களும் என்னிடத்தில் இருக்கிறது. நான் பக்தி வைராக்கியமாக இருந்தவன், சரியான படிப்பு படித்தவன், சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனாலும் நான் எதை எதையெல்லாம் லாபம் என்று நினைத்தேன் அவைகளெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் சிலுவையை என்றைக்கு பார்த்தேனோ, என்னுடைய எல்லா மேன்மையும் ஒன்றுமில்லை என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இரட்சகரை அறிந்து கொள்கிற அறிவின் மேன்மைக்காக எதையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய மத காரியங்களை தூக்கி வீசுகிறார். அவருடைய இருதயம் ஒரே ஒரு காரியத்துக்காய் இயங்குகிறது, எனக்காய் சிலுவையில் இரத்தத்தை சிந்தின அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் தூக்கி வீசுகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு என்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இருந்தால் இயேசுவின் சிலுவைக்கு முன்பதாக இது ஒன்றுமில்லை. வானத்தின் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மேல் வைத்து அன்பினால் சகலவற்றையும் எழுந்து ஒரு அனாதையைப் போல சிலுவையில் தொங்கினதை பார்க்கும் பொழுது நாம் அவருக்காக எதையும் விட ஆயத்தமாக இருக்கிறோம் என்கிற உணர்வு வரட்டும். இப்பொழுதும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சின்னமே, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் சிலுவையை நோக்கி பாருங்கள். நமக்காக எல்லாவற்றையும் விட்டு பூமிக்கு இறங்கி வந்த இரட்சகர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தம்முடைய சொந்த குமார் என்று பாராமலும் எல்லாருக்கும் அவரை இப்ப கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எதை குறித்தும் இருக்கிற கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு சிலுவையை பார்ப்போம். தேவன் தன்னுடைய அன்பையும் பரிசுத்தத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்தினதைப் போல நாமும் இந்த உலகத்திற்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அந்த அன்புக்குள் அநேகரை கொண்டு வருவோம். அநேகரை ஆத்துமாக்களை ரட்சிக்க நாம் காரணமாய் அமைவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, இன்றைக்கும் கூட எங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை எல்லாம் நாங்கள் ஓரமாய் வைத்துவிட்டு உம்முடைய சிலுவையை பார்க்கிறோம். நீர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உண்மையே நீர் வெறுமையாக்கி எங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து எங்கள் பாவங்களுக்காக கொடூர மரணத்தை ருசி பார்த்தீரே. எங்களை பரலோகம் கொண்டு போக வேதனைகளை சகித்து ஜீவனை கொடுத்து மூன்றாம் உயிரோடு எழுந்தீரே. உம்முடைய சிலுவையை பார்க்கும் பொழுது எங்களுக்குரிய மேன்மையெல்லாம் நாங்கள் அற்பம் என்று எண்ணுகிறோம். உம்முடைய பாதத்தில் விடுகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்மை போல எங்கள் வாழ்க்கையும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற நீர் எங்களை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் சகல மேன்மைகளையும் தூக்கி வீசினதைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தத்தை செய்ய எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கென்று அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.